வணக்கம், நான் அம்பானி சங்கர். குரு நித்யம் டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. எனக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை, குருவை பற்றி பேசணும். குரு குரு குருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து குருவை இங்கே நாடி வரோம் நம்ம. ஆனால் நாம் குருவோட பெருமையை அறிஞ்சோமா? எல்லாரும் பேசுகிறாங்க, நாமளும் சேர்ந்து பேசுகிறோம். எல்லாரும் பாராட்டுறாங்க, நாமளும் பாராட்டுறோம் அப்படி தான் நினைக்கிறேமே தவிர, குரு பலமுறை சொல்லியிருக்காரு, தன்னுடைய புகழை பரப்புகிறாங்களோ இல்லையோ தன்னுடைய நிலையாவது உண்மையாக அறிஞ்சிருக்கணும் குரு, சாரி சீடர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் போன ஒரு முறை ஐயா கிட்ட முதல்ல பேச ஆரம்பிக்கும்போது எனக்கு ஐயாவுக்கு சரிசமமாக உட்காரத்துக்கே கொஞ்சம் கோச்சமாக இருந்தது. அது நான் அங்கே உட்காந்து பார்க்கும்போது என்னடா இது, ஒரு குருவுக்கு சரிசமமாக எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்களே, இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது சரி, ஒருவேளை இத்தனை பேர் இருக்காங்க, நமக்கு மட்டும் ஏன் அப்படி தோணுது? சரி, அடுத்தது நாம அங்கே குரு கிட்ட போகும்போது அந்த அச்சத்தை தெரியப்படுத்தினேன். தெரியப்படுத்தும் போது குரு சொன்னார் ஒரு விஷயம், ஆனால் அந்த கேள்வியை நான் கேட்டதுக்கு இருந்த அத்தனை சீடர்களும் அதை வந்து ஆமோதிச்சாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினச்சா அது தவறிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு எந்த வாய்ப்பும் வரல. அந்த ஆத்மாக்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போது எனக்கு மிகப்பெரிய ஆசை, நம்ம குருவை பற்றி நாம் பேசும்போது நம்ம குரு எப்பேற்பட்டவர், சீடர்கள் நமக்கும் குருவுக்கும் எந்த மாதிரியான பந்தம் உண்டு, நமக்கும் அவருக்குமான சிறப்புகள் என்ன, அதே மாதிரி இந்த வெளியுலகம் நம்ம பற்றியோ இந்த ஆசிரமத்தை பற்றியோ நம்ம குருவை பற்றியோ தெரியாதவர்களுக்கு நம்ம குரு எப்படிப்பட்டவர் அப்படின்றதையும் நாம் சொல்லணும். அதே மாதிரி இந்த ஆன்மீகம் ஆன்மீகம்னு இறை தேடல் தேடுறவங்களுக்கு நம்ம குரு எப்பேற்பட்டவர் அதையும் பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஐயா கிட்ட ஒரு வாட்டி கேட்கும்போது ஐயா சொன்னாங்க, இல்லை இல்லை அது வந்து நீங்கள் சீடர்களாக உட்காந்து பேசிக்கிட்டக்கா அது தவறு கிடையாது, நான் உட்காந்துருக்கும் போதோ நான் இருக்கும்போது பேசுனா அது வந்து நம்ம மிகைப்படுத்தி பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டு எனக்கு சத்தியமாக கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே அந்த வாய்ப்பு அமையலை. எனக்கு நான் கொரோனாக்கு முன்னால் இருந்தே ஐயா கிட்ட கேட்டிருந்தேன், அந்த வாய்ப்பு அமையலை. எனக்கு இப்போது இந்த சந்தர்ப்பத்தை விட்டாக்க வேறு சந்தர்ப்பம் அமையுமானு தெரியல. அதனால் இது நான் பேசுறது நான் என்னோட கருத்து அப்படின்றது இல்லை, நாம் எல்லாருமா சேர்ந்து பேச போகிறோம் அப்படின் போது நீங்கள் எல்லாரும் அதில் வந்து ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்றதோட அந்த மூன்று விஷயங்களை உங்களோட சேர்ந்து பேசலான்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆட்சேபனைகள் இருந்தாக்கா தெரியப்படுத்தலாம், இல்லை நாம் எல்லாருமே சேர்ந்து நம்ம குருவை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுடைய உத்தரவு இருந்தாக்கா ஆரம்பிக்கிறேன். தாராளமாக பேசுவேன் சார், கண்டிப்பாக தாராளமாக சொல்லுங்க. ஆமாம், அந்த கவர் கூட அந்த கவர். ரெண்டாவது, இங்கே ஐயா கிட்ட பேசும்போது இங்கே ஐயாவை பார்க்குறதுக்கு ஐயா வந்து ஐயாவுடைய நிலை என்னன்றது நாம் உணர்ந்துருக்கிறோம். உலகத்துக்கு புரிஞ்ச அளவுக்கு நாம் புரிஞ்சிருக்கிறோமான்றது எனக்கு தெரியல. உலகம் புரிஞ்சிருக்குது, ஆனால் நாம் புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறோமா ஐயாவை பற்றின்னு பார்த்தாக்கா கிடையாது. ஏன் எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஐயா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்துக்கும் பல விஷயங்களை சொல்கிறாரு. ஒரு சீடர்கள் எப்படி இருக்கணும், எந்த நிலையில் இருக்கணும், எதை பகிர்ந்துக்கணும், எதை பகிர்ந்துக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்களை நிறைய பேசியிருக்காரு. ஆனால் இங்கே நான் என்னுடைய அனுபவத்தை தான் பேசுகிறேன், நான் கேள்விப்பட்டேன் அங்கே பார்த்தேன் அதெல்லாம் பேசலை. நான் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்கும் போது நிறைய பேர் என்னன்னாக்கா, ஒரு குருக்கிட்ட கேட்கலாம், குருஸ்தானத்தில் குரு நியமிச்சிருக்கிறவங்க கிட்டே போய் பேசலாம், அப்படி இல்லைனாக்கா மூத்த சீடர்கள்னு இருக்காங்க அந்த மூத்த சீடர்கள் கிட்ட பேசலாம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்களோ அவங்க யார், புதுசாக வந்திருக்காங்களா இல்லை அனுபவம் இருக்கா இல்லையா இதெல்லாம் தெரியாமலே, ஐயா நான் இப்படி ஒரு பாடம் வாங்கியிருக்கேன் இது எப்படி அது எப்படின்னு கேட்கும்போது அது நமக்கே சங்கடமாக இருக்குது. ஒரு நேரத்தில் என்னுடைய அனுபவங்களை சொல்கிறேன், யாரும் தவற எடுத்துக்கூடாது. நான் இங்கே வந்துட்டு இருந்தேன், அவர் வந்து கள்ளங்கபடம் இல்லாத மனிதர் அது எனக்கு நல்லா தெரியும். அவருடைய செய்கையை வந்து அங்கே எனக்கு நெருக்கத்தை தவறாக உணர்ந்துருந்தாலும் அவர் கள்ளங்கபடம் இல்லாமல் தான் இருந்தார். திடீர்னு வந்து காலில் விழுந்தார், இன்னும் இவர் நம்ம காலில் விழுறாரு, எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுச்சு. என்னப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் உங்களை யூடியூப்லலாம் பார்த்துருக்குறேன், நீங்கள் ஐயா கூட ஐயா கூட பேசிட்டாலாம் எல்லாம் பெரிய ஆளாகிட முடியுமா? அது கிடையாது. இங்கே நீ என்னவோ அதுதான் நான் என்னவோ அதுதான் நீ. இங்கே யாரும் குருவை தவிர்த்து வேற யாரும் இங்கே பெரியவன் கிடையவே கிடையாது. இது மிகப்பெரிய தப்பு, இந்த தவிர யார்கிட்டையும் பண்ணாதீங்கன்னு சொன்னது அப்புறம் சரிங்க ஐயா நான் மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டார்.
அதே மாதிரி இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை பேசும்போது, ஐயா உங்கள் பாடெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, சிறப்பாக போயிட்டுருக்கா, என்ன பண்ண முடியும், நான் நல்லா இருக்குன்னு போய் தான் சொல்ல முடியும். ஒரு மனிதனுடைய பயணம் சிறப்பாக இருந்தால் அவனுடைய தோற்றம், பேச்சு, செயல்கள் இதுலேயே தெரிஞ்சிடும். இவ்வளோதான், ஒருத்தர்கிட்ட ஒருத்தருடைய பாடம் சிறப்பாக போயிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய எண்ணம், சிந்தனை, செயல் இதை பார்த்தாலே முடிவு பண்ணலாம் இவர் எந்த மாதிரியான பக்குவத்தில் இருக்கார் அப்படின்றது. நீங்கள் கேட்டு நான் சொல்லி யாருன்னா ஒருத்தர் என் பாடம் நல்லாவே போலங்கன்னு சொல்லுவாங்களா, சொன்னால் அது நமக்கு தரக்க நமக்கு சங்கடத்தை விளைவிக்கும் அப்படின்றதுனால ஒன்றுமே செய்யாதவங்களாக இருந்தாலும் அதை மிகப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாடத்தை பற்றி பேசுறதுக்கோ கொள்றதுக்கோ இங்கே அதுக்காக வரவே இல்லை. வறந்து இந்த இடத்துல சேர்றது பௌர்ணமியில ஒரு ரெண்டு நாள் தான் நாம் வந்து சேர்றோம். அந்த ரெண்டு நாளை நமக்கு சாதகமாக எப்படி உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்றதுல கண்ணும் கருத்துமாக இருக்கணுமே தவிர, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பேசி அந்த கிடைச்ச நாளை வீணடிச்சுட்டு போகிறத விட அது தவறாக இருக்குது. அது என்னுடைய எனக்கு இருந்த ஒரு சங்கடத்தை அதை சொல்லிட்டேன். இல்லை உண்மையான விஷயந்தான் அது. நானே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே கூட பேசிகிட்டு இருந்தாங்க, யாரும் தப்பாக நினைக்காதீங்க. நம்ம வந்து பேசாதீங்கன்னு சொல்லும்போது அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் சைலண்டாக இருக்காங்க, திரும்பவும் பேச ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்கணுன்றதுக்காக தான் எங்களோட அனுபவங்களை நாங்கள் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிறோம். இல்லை நான் அதைத்தான் சொல்கிறேன், அதாவது அந்த புதிதாக இருக்கிறவங்களோ குழப்பத்தில் இருக்கிறவங்களோ வந்து முடிஞ்சால் குரு கிட்ட கேட்கலாம், குருவை சந்திக்கவோ அவர்கிட்ட நெருங்கி பழகவோ சந்தர்ப்பம் அமையல அப்படின் போது மூத்த சீடர்கள் இருக்காங்க, உபதேசம் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்க குருமார்கள் அடுத்த ஸ்தானத்தில் இருக்கவங்க இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கலாம், தவறே கிடையாது. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவர், அதாவது நான் நாலு பாடம் வாங்கியிருக்கேன்னு வச்சுங்க, நான் நாலு பாடம் வாங்கியிருக்கேன்றது எனக்கு தான் தெரியும், பக்கத்தில் இருக்கிறவர் வந்து ஆறு பாடம் வாங்கியிருக்காருன்னு வச்சுங்க, அவருடைய நிலை என்ன, என்னை விட உயர்ந்த நிலை என்ன அர்த்தம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, இவர் என்ன ஏதுன்னெலாம் கேட்குறது கிடையாது, கூடுதலாக எல்லாரும் உட்காந்துருக்கா அப்படின்னு பக்கத்தில் அப்படியே கேட்குறது, ஐயா நான் இந்த பாடம் வாங்கியிருக்கேன் இது எப்படி இந்த 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 கருத்தே மிக 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 மோசமான தவறான சிந்தனையும் கூட, இது கண்டிக்கத்தக்க விஷயமும் கூட. அந்த நான் திரும்ப திரும்ப சொன்னாலும் அந்த ரெண்டு விஷயந்தான், ஒன்று குரு கிட்ட பேசணும், இல்லைன்னா குருவோட ஸ்தானத்தில் குருவுக்கு அடுத்தபடியாக இருக்கவங்க கிட்ட பேசணும், இல்லை மூத்த சீடர்கள் இருக்காங்க மூத்த சீடர்கள்கிட்ட கேட்கலாம். ரெண்டாவது நிறைய விஷயங்கள் நான் ஐயா இந்த கும்பாபிஷேகத்தை மிகச்சிறப்பாக, அதாவது மிக மிக சிறப்பாக நடத்தியிருக்காங்க, எல்லாருக்குமே அதில் சந்தோஷம் உண்டு, எல்லோரும் கலந்துக்கிட்டோம். ஆனால் இந்த மிகச்சிறப்பான இந்த விஷயத்தை பண்ணும்போது ஐயாவுடைய கஷ்டம்லாம் நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம அவர் கூடவே எல்லாம் இல்லை. ஆனால் அவருடைய சில நேரங்களில் அவர் பேசும்போது, அவர் சில விஷயங்கள் சொல்லும்போது அவர் எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காருன்றது நிறைய விஷயங்களை உணர முடிஞ்சுது. உணர முடிஞ்சாலும் சரி, அது ஒவ்வொருத்தருடைய நிலை. ஐயா அடிக்கடி சொல்லியிருக்காரு, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே செல்வந்தர்கள் கிடையாது, அதே நேரத்தில் எல்லாருமே ஏழைகளும் கிடையாது, ஏழையோ செல்வந்தனோ கொடுக்கக்கூடிய மனம் இருக்கவங்க தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இருந்தாலும் ஒரு ஆடம்பரம், படாடாபம், மற்ற ஆசிரமங்கள் மாதிரி அவர் வேறு மாதிரியான ஒரு தோரணையை காட்டியிருந்தார்னால் இன்றைக்கி அவர் தேன்னு லட்சங்களில் பல கோடிகள் அவர் காலடியில் விழுந்திருக்கும், பல கோடிகள் விழுந்திருக்கோன்றது இது நிதர்சனமான உண்மை, இது மாற்றுக்கிறதே கிடையாது, இது எல்லாருமே வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, நான் இறைவனை நாடி போகிறேன், இறைவனை நாடி போகிறேன், என்கிட்ட பொய் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை இறைவன் மட்டும்ன்றதுனால நான் இருக்கிற உண்மையை மட்டும் பேசுறதுனால தான் அவர் அவ்வளவு பாடுபட்டு இந்த ஒரு விஷய நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார். ஆனால் குரு நான் ஒரு சில பேருக்குனாக்கா நம்ம சீடர்களில் இருக்கோ இல்லையோ வெளி உலக பார்வையில் இருக்கவங்க கூட நினச்சிருக்கலாம், என்ன இப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு, ஒரு குரு வந்து அடிக்கடி பொருள் தேவையை கேட்குறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த ஆசிரமத்தில் ஒரு குருவுடைய ஸ்தானம், நான் சொல்லலாமா என்னானு தெரியல, ஆனால் ஏன் அறிவு கேட்டின கருத்தை சொல்கிறேன். ஒரு குருன்றவர்கிட்ட ஒரு சீடன் இருக்க வேண்டிய முறையே என்னன்னாக்கா, இது காலங்காலமாக இருந்த ஒரு விஷயம், உடல், பொருள், ஆவி இந்த மூணையும் தத்தம் செய்யக்கூடிய மட்டும்தான் குருவுக்கு சீடனாக இருக்க முடியும். சரி, உடல், பொருள், ஆவினா என்ன, இந்த உடலை வந்து குருவுக்காகவே சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கணும், இது உடல் உழைப்பு குருவுக்கு கொடுக்கிறது. பொருள், தன்னை சார்ந்த பொருள், அது சொத்து சுகமோ கையில் இருக்க பணமோ காசோ எதுவாக இருந்தாலும் குருவுக்கு இது காணிக்கையாக கொடுத்துடணும், அது பொருள். ஆவி, இந்த உயிரை எந்த நேரத்திலும் குருவுக்காக திறக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் ஒரு சீடன். இதைத்தான் உடல், பொருள், ஆவின்னு சொல்லி அன்னைய காலத்திலிருந்து இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. உடல், பொருள், ஆவியை தத்தம் செஞ்சு குருவுக்கு சீடனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே சாமி, ஒரே ஒரு சின்ன திருத்தம், இதில் குருன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மனம்தான் குரு,
இல்ல இல்ல ஐயா சொல்லிருக்கா, உங்களோட மனம் தான் குரு. அந்த குருவை நீங்க பார்க்கணும் ஐயா, உள்ள இருக்கிற குருவை காட்டுறதுக்கு வெளியே இருந்து ஒரு குரு வேற. கரெக்ட், அவரு அவரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அதீதியை நம்ம வந்து மிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதனால என்னோட கருத்து இல்ல, இதோட நான் சொல்ல வந்த விளக்கம் என்னன்னா, ஐயா சொல்றது என்னன்னா, அன்பே சிவம் மனமே குரு, இது அவருடைய தாரக மந்திரம், இது அவருடைய தாரக மந்திரம். அப்போ அந்த அன்பே சிவம்ன்றது எல்லாரும் அறிஞ்ச ஒரு விஷயம். மனமே குருன்றது பார்க்கறதுக்கு, மேலோட்டமாக பார்க்கறதுக்கு, ஐயா சொன்ன அந்த மனமே குருன்ற விஷயம் பார்க்கறதுக்கோ கேட்கறதுக்கோ அது சாதாரணமாக இருந்தாலும், அது இந்த உலகத்தில் மிக வீரியமான ஒரு விஷயம். இந்த உலக நாடுகளில் நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன், அறிவாளி புத்திசாலி முட்டாளி, எல்லாருமே அந்தந்த அவனுடைய மனம் என்ற குரு சொல்றதுக்காக கேட்டு தான் நடக்கிறான். அப்படி விஷயத்த ஐயா எவ்வளோ ஒரு சாதாரண, அதாவது சொல்லுவாங்க பெரியவங்க சொல்கிற வார்த்தைகளில் வந்து கேட்கறதுக்கு அதை பொருள் இல்லாத மாதிரி இருந்தாலும், அதை ஆழ்ந்து சிந்தித்தால் அதுக்குள்ள மிகப்பெரிய வீரியமான